பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே லடாக்கில் எல்லை பிரச்சினை தொடர்ந்தும் இழுபறி நிலையில் இருந்து கொண்டிருக்க இந்திய எல்லைப்பகுதிகளில் செயற்படுத்துவதற்கு மற்றொரு திட்டத்திற்கு தயாராகின்றது சீனா. இந்த திட்டம் இராணுவ ரீதியான திட்டம் அல்ல, மிகப்பெரிய திட்டமிடலுடன் அவர்கள் செய்ய முயற்சிக்க போகும் பல பில்லியன் டாலர் பெறுமதியான திட்டம். அது இமயமலையில் இருந்து இந்தியாவுக்குள் பாயும் இரு நதிகளை திசை திருப்புவது. இங்கு நாம் குறிப்பிடும் இரண்டு முக்கிய நதிகள் இந்தியாவின் சிந்து பிரம்மபுத்திரா என்று அறியப்பட்ட நதிகள். இரண்டு நதிகளுமே திபெத்தில் உற்பத்தியாகின்றன. இரு வாரங்களுக்கு முன் நாம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்ட காணொலி ஒன்றில் சீனா லடாக் பகுதியில் இவ்வாறு பெரிய படைபலத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பதன் காரணம் அங்குள்ள நிலப்பகுதிகளில் சிலவற்றை பிடிக்கும் திட்டம் மட்டும் அல்ல, அவர்களிடம் அதைவிட பெரிய திட்டம் ஏதாவது இருக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தோம். அதே காணொலியில் நாம் குறிப்பிட்டிருந்த மற்றொரு விஷயம் அந்த திட்டம் திபெத் பிராந்தியத்துடன் தொடர்புடைய திட்டமாக இருக்கலாம் என்பது. இப்போது நாம் கூறப்போகும் விஷயத்திற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கலாம். சீனாவிடம் உள்ள இந்த திட்டம் பிரம்மபுத்திரா மற்றும் சிந்து நதிகளை திபெத்திலிருந்து பிரம்மாண்டமான சுரங்கப்பாதைகளூடாக சீனாவின் சின்ஜியாங் பகுதிக்கு திசை திருப்புவது. அதன் அர்த்தம் என்னவென்றால், அவர்களது திட்டப்படி நடந்தால் பிரம்மபுத்திரா மற்றும் சிந்து நதிகள் இந்தியாவுக்குள் பாயாது. இந்தியாவின் பிரம்மபுத்திரா என்று அறியப்பட்ட நதி திபெத்தில் ஜார்லுங் ஜங்போ என்று அறியப்பட்டுள்ளது. அந்த நதியை திசை திருப்பும் திட்டம் கடந்த சில ஆண்டுகளாகவே சீனாவிடம் இருந்தது. இப்போது அந்த திட்டத்தில் சிந்து நதியும் இணைக்கப்பட்டுள்ளது. சிந்து நதி இமயமலையில் உற்பத்தியாகி வடமேற்கு இந்தியா ஊடாக பாய்ந்து பாகிஸ்தான் செல்கின்றது. பிரம்மபுத்திரா நதியும் அங்கு உற்பத்தியாகி வடகிழக்கு இந்தியா ஊடாக பாய்ந்து பங்களாதேஷ் செல்கின்றது. உலகிலுள்ள நீளமான மற்றும் பெரிய நதிகளில் இந்த இரண்டு நதிகளும் அடக்கம். இந்த நதிகளை சீனாவின் சின்ஜியாங் பிராந்தியத்திற்கு திசை திருப்பினால் சீனாவில் உள்ள சின்ஜியாங் பிராந்தியம் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலம் போல வளர்ச்சியடையும் என சீன நில ஆய்வு பொறியியலாளர் ஒருவர் கூறியதாக சீன ஊடகங்கள் தற்போது வெளியிடுகின்றன. இதில் சிந்து நதி திபெத்திலிருந்து லடாக் பிராந்தியத்திற்குள் முதலில் பாய்கின்றது. அதே போல பிரம்மபுத்திரா நதி இந்தியாவின் அருணாச்சல் பிரதேசம் பகுதிக்கே முதலில் வருகின்றது. இந்த இரண்டு எல்லையிலும், அதாவது லடாக்கிலும் அருணாச்சல் பிரதேசத்திலும் தமது எல்லையில் சீன ராணுவ பலத்தை அதிகரிக்கின்றது. ஜார்லுங் ஜங்போ என்று திபெத்தில் அழைக்கப்படும் பிரம்மபுத்திரா நதியை சின்ஜியாங் பிராந்தியத்திற்கு திசை திருப்பும் திட்டம் 19ஆம் நூற்றாண்டிலேயே போடப்பட்டது என சீனர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அந்த திட்டத்தில் உள்ள பொறியியல் சவால்கள் மற்றும் அந்த நதிகளுக்கு உள்ள சர்வதேச அங்கீகார அந்தஸ்து ஆகியவை காரணமாக அப்போது அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இப்போது இந்த நூற்றாண்டில் இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்கு தேவையான பொறியியல் தொழில்நுட்பம் சீனாவிடம் உள்ளது. சர்வதேச அங்கீகாரம் என்று சொன்னால் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் கிலோ என்ன விலை என்று கேட்கும் ஆள். பிலிப்பீன்ஸ் நாட்டிற்கு சொந்தமான கடல் பகுதியை சீனா ஆக்கிரமித்த போது பிலிப்பீன்ஸ் சர்வதேச நீதிமன்றத்திற்கு சென்றது. சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பு சீனா ஆக்கிரமித்தது சட்டப்படி குற்றம் என்றது. ஆனால் சீன அரசு மிக சர்வசாதாரணமாக சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பை நாம் அங்கீகரிக்கவில்லை என்று கூறிவிட்டு அந்த ஆக்கிரமிப்பை இன்னமும் தொடர்கின்றது. இதனால் சீனாவுக்கு சர்வதேச நீதிமன்றம், சர்வதேச சட்டங்கள், நதிகளின் சர்வதேச அடையாளம் எல்லாம் வெறும் விளையாட்டு பொருட்கள் தான். அதுவும் மலிவான சீன தயாரிப்பு விளையாட்டுப் பொருட்கள். தற்போது இந்த திட்டத்திற்காக 600 கிலோமீட்டர் நீளமான ஜுனான் சுரங்கப்பாதை வேகமாக அமைத்து முடிக்கப்பட சீனாவில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதைக்கான வடிவமைப்பு 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் செய்யப்பட்டது. மிகவும் செலவு அதிகமான ஒரு திட்டம் இது. இந்த திட்டத்தை செயற்படுத்தி இரு நதிகளையும் திபெத்திலிருந்து சின்ஜியான் பிராந்தியத்திற்கு திசை திருப்புவதென்றால் அதற்காகும் செலவு 1 கிலோமீட்டருக்கு 147.3 மில்லியன் டாலர். அது 1 கிலோமீட்டருக்காகும் செலவு. அதுபோன்ற 1000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதை அமைக்கப்பட வேண்டும். அப்படியானால் 10 முதல் 15 பில்லியன் டன் தண்ணீர் ஒவ்வொரு ஆண்டும் சின்ஜியாங் பிராந்தியத்திற்குள் பாய்ந்து அந்த பிராந்தியத்தை சீனாவின் கலிபோர்னியா மாநிலமாக மாற்றும் என்பதே சீனர்களின் திட்டம். லடாக் எல்லைப்பகுதியில் சீன ராணுவம் பெரிய அளவில் குவிக்கப்படுவதன் காரணம் இதுவும் ஒன்று என்றால், அவர்கள் அந்த எல்லைப்பகுதியில் நீண்ட காலம் நிரந்தரமாக தங்கியிருக்க போகின்றார்கள் என்று அர்த்தம்.